மிக மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த போன் தான். இணையம் என்பது 25 வயசுல 18 வயசுல கொடுக்கிற ஆபத்து ஒரு பக்கம், அது மிக குறைவு தான். ஆனா 40லையும் 50 வயதிலையும் இன்றைக்கு பல பேரும் இதை மட்டுமே நம்பி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உடல் நோய்களுக்கு இணையாக மிக மிக அச்சுறுத்தலோடு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை உளவியல் நோய்கள். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கூடுவதனால் தான் இந்த உணவை பற்றிய தேடலை வந்து அதிகம் துரத்துறோம். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள் அப்படின்னா அதுல முதல்ல சொல்றது சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், இவற்றை அடுத்து மிக முக்கியமாக வந்திருக்கிறது உளவியல் நோய்கள். பெரிய அளவில் இன்றைக்கு இந்த தாக்கம் வந்து படித்த இளைஞர்களிடமும் இளம் வயதில் இருப்பவர்களிடமும் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, 25லிருந்து 45 வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நபர்கள்ல இந்த நோய் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு ரொம்ப அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, நம் உலகத்தை தட்டையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் மாத்திக்கொண்டே இருக்கிறோம். படிப்பு அப்படி ஆகிக்கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக பள்ளி காலத்தில் நாம படிக்கக்கூடிய படிப்பு. என்னுடைய காலத்துல நாங்கள் படித்துக் கொண்டிருந்தப்ப மார்க் வாங்கணுங்கிறது எங்க அம்மா அப்பாவும் சொல்லி கொடுத்த விஷயம்தான். ஒன்னாம் மதிப்பெண் வாங்கணும், முதல் மதிப்பெண் வாங்கணும்னு. ஆனா எந்த அளவுக்கு அந்த மார்க் மேல ஒரு அன்பு இருந்ததோ அதை தாண்டி பக்கவாட்டில் பல பயிற்சிகளை சேர்த்தே படிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு 3ஆம் கிளாஸ் படிக்கிறவன் நீட்ல சேர்ந்திருக்கான். அதை விட கொடுங்க, ஒரு பள்ளியில போய் பாக்குறேன் செக்ஷனையே அதுக்கு போடுறாங்க. எவ்வளவு வேதனையான விஷயம் தெரியுமா? நாம நினைக்கிற மாதிரி இதனுடைய அரசியல் விஷயங்களை விடுத்துருவோம், உளவியல் விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒரு 10 நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவ தம்பதிகள் வந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நான் பல விஷயங்கள், அவங்க வந்து ஒரு உளவியல் மருத்துவர், அவங்களுடைய கணவர் ஒரு வேறு வேறு துறையின் விற்பனர்கள். அவங்கள்ட்ட பேசும்போது கேட்குறேன், போன ஆண்டு மட்டும் 9 மருத்துவர்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 9 மருத்துவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே நீட் பாஸ் பண்ணி பிஜி போனாங்க. யூஜிக்கு அப்புறம் நீட் பாஸ் பண்ணாங்க. இப்போ ஏன்னா பிஜி படிக்கிறதுக்கும் அவங்க பாஸ் பண்ணணும். மிக கடுமையாக உழைக்கணும். ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு யாரும் உடனே பிராக்டிஸ்க்கு வரதே கிடையாது. படிச்சு முடிச்ச அடுத்த நாளே போய் எங்கேயாவது போய் கேரளாலையும் பல இடங்கள்ல அந்த முதுகலை படிப்புக்கான நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் இருக்கிறது. மிக கடுமையாக படிக்கிறார்கள். 12 மணி நேரம், 18 மணி நேரம் படிச்சு அப்படி ஒரு 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 இடத்துல ஒரு கணவனும் மனைவி ரெண்டு பேரும் படிச்சு, ரெண்டு பேரும் மிகப்பெரிய டிஎம்ல படிப்பாங்களே, அது மாதிரி மிகப்பெரிய போஸ்ட் கிராஜுவேஷன்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வராங்க. வந்து படித்து கொண்டிருக்கிற காலத்துல திடீரென அந்த மனைவி வந்து உள்ளே மரணம், தற்கொலை செய்து கொள்கிறார். மருத்துவர் என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் இப்படியான ஒரு உளவியல் சிக்கல் வருது அப்படின்னா, நம்முடைய வீடுகளில் வாசிப்பு பழக்கம் குறைவதும் மிக முக்கியமான காரணமாக நான் கருதுகிறேன். அந்த வாசிப்பு பழக்கம் குறையறதை தாண்டி மிக அதிக அளவுல இணையமும் இணையம் சார்ந்த செய்திகளை மட்டுமே நம்பிக்கொண்டு போய்கொண்டே இருக்கு. முழுக்க முழுக்க யார் கற்றுக் கொடுக்கிறார்கள் பார்த்தா, யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் வர்ற செய்திகளை வச்சுதான் குடும்பமே நகர்கிறது. தொழில் நகர்கிறது வேற விஷயம். தொழிலுக்காக இதை பயன்படுத்தப்படக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்கு, அது வந்து சில நேரத்துல அது அவசியம் என்றும் நம்ம பாக்குறோம். ஆனா குடும்பத்தின் நகர்வுகளுக்கும் இந்த இணையம் தான் செய்திகளை நகர்த்துகிறதுங்கிறது கொஞ்சம் வழியான ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. ஆனால் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்றோம், ஒரு கணவனும் மனைவியும் எவ்வளவு நேரம் பேசுறாங்க, ஒரு வீட்டுல ஒரு கணவனும் மனைவியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணித்துளிகள் உட்கார்ந்து பேசுகிறார்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, பல வீடுகள்ல நைட்டு வீட்டுக்கு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தா ஆளுக்கு ஒரு போனை வச்சு ஆளுக்கு ஒருத்தர் வந்து அப்படியே தடவி கிடக்காங்கமே. இதான் நடக்குது. இது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, அந்த உளவியல் சிக்கல் கூடிக்கொண்டே இருக்கிறது தான். அதுவும் குறிப்பா 40லிருந்து 50 வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நபர்கள். நம்ம நினைக்கிற மாதிரி இணையம் என்பது 25 வயசுல 18 வயசுல கொடுக்கிற ஆபத்து ஒரு பக்கம், அது மிக குறைவு தான்.
ஆனா 40 லியும் 50 வயதிலும் இன்றைக்கு பல பேரும் இதை மட்டுமே நம்பி கொண்டிருக்காங்க. அதனால ஒரு ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பேச்சு பரிமாறல் ஒரு விஷயம் இல்ல. மிக மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த போன் தான். ஏனா எல்லாரும் ஆன்லைன்ல தான் இருக்காங்க. 24 மணி நேரம் ஆன்லைன் அது இப்ப விளம்பரங்கள் வருது. நான் வந்து உங்களுக்கு என்ன 100 ஜிகாபைட் கொடுக்குறேன், 100 மெகாபைட் கொடுக்குறேன், 500 ரூபாய் கொடுத்தா போதும், 600 ரூபாய் கொடுத்தா போதும். உலகத்திலேயே மிக மிக குறைந்த விலையில் இணைய வசதி இருக்கிற நாடு இந்தியா. வேற எந்த நாட்டிலையும் இப்படி போய் செல்போனை இந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. எந்த நாட்டிலையும் வாட்ஸ்அப் இப்படி ஃபார்வர்ட் பண்ணிட முடியாது. நான் ஒரு தடவை ஒரு நாட்டில் போயிருக்கேன், போய் பேசும்போது வழக்கமாக நான் ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே ஒரு செல் வந்து டேட்டாவை வந்து வாங்கி வச்சுருப்பேன். அடுத்த நாள் காணாமல் போயிடுச்சு. என்ன அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, ஃபார்வர்ட் பண்ணிருக்கீங்க, போயிடுச்சு அப்படிங்கிறான். நமக்கு எல்லாம் அப்படி அனுபவமே கிடையாது. ஏன் அப்படி அந்த அளவுக்கு இங்க வந்து எளிமைப்படுத்தியிருக்காங்க. இது வளர்ச்சியா என்று பார்த்தால் சத்தியமா இந்த வளர்ச்சியின் பின்னாடி ஒரு மிகப்பெரிய விபத்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்கள், ஒரு மருத்துவராக இருக்கிறவரோ இல்ல ஒரு துறையினுடைய ஒரு அவசர பிரிவுகளில் பணியாற்றுபவரோ அவங்க வந்து போனை எந்த நேரமும் ஆன்லைன்ல வச்சிருக்கலாம், எந்த நேரமும் ஆஃப் பண்ணாம வச்சிருக்கலாம். எனக்கு முன்னாடி பேசிய ஒரு நண்பர் கூட பேசினார் இல்லையா, ஆஃப் பண்ணி வைத்திருக்கும் போதும் உங்களுக்கு விளம்பரம் மூலமாக சொல்வதற்கென்றே ஆப் இருக்கு, நம்மளை அறியாம அதை வந்து நம்ம ஓகே ஓகேன்னு சொல்லிடுவோம். அப்படியான ஒரு சூழல் மற்ற எல்லாருக்கும் எதுக்கு நம்ம வந்து 24 மணி நேரம் இந்த போனை ஆன்ல வச்சிருக்கணும் அவசியமே இல்லை. அத்தனை பேரும் போன்ல காலையில குட் மார்னிங் சொல்றாங்க. ஏன் யா என்னைக்கு எனக்கு நமக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. நம்ம என்ன காலையில் எதாச்சும் வீட்டில் 445 பேருக்கு குட் மார்னிங் போடுவோமா? என்னைக்கு பண்ணிருக்கோம்? இது வரைக்கும் பண்ணதே இல்லை. எவனோ அனுப்புன ஒரு இதை எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி எல்லாரும் குட் மார்னிங், தூங்க போறதுக்கு முன்னாடி குட் நைட். அவசியம் இல்லாத இந்த பரிமாறல்கள் எல்லாம் உளவியல் சிக்கல்களை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. விலக வேண்டும் நண்பர்களே.